பொங்கரவம் தான் அணிந்த சங்கரனார் தன் மகனே, அங்கரனே ஆனை முகத்தோனே, செங்கருணை அங்காளி தன் புகழை ஆர்வமுடன் பாடுதற்கு தொங்கமுடன் வந்தருளுவாய். மலையனோர் அங்காளி தன் புகழை ஆர்வமுடன் பாடுதற்கு தொங்கமுடன் வந்தருளுவாய். தொங்கமுடன் வந்தருளுவாய். ஞானமே வடிவமாகிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஆதிபராசக்தி அனுக்கிரகத்தாலே மேல்மலையனூரிலே அங்காளம்மனாக அவதாரம் செய்த அற்புதத்தை அங்காளம்மன் மகிமை என்று பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். உலகிலே சக்தி தத்துவமே முதன்மையாக பேசப்படுகிறது. உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பே அம்பிகை தோன்றினாள். சொர்க்கமே சிரசாகவும் ஆகாயம் வயிறாகவும் சூரியனும் சந்திரனும் அக்னியும் மூன்று கண்களாகவும் அஷ்டதிசை அவளது செவியாகவும் அதல பாதாளம் அவளது திருவடியாகவும் அலைகடல் அவளது ஆடையாகவும் இப்படியாக ஆதிபராசக்தி தோன்றினாள். இப்படி தனிமையாக தோன்றிய அவள் தனக்கொரு துணைவன் வேண்டுமென்று நினைத்தாள். உடனே நினைத்து ஒருவனை படைத்தாள். அப்பொழுது தோன்றியவனோ பிரம்மதேவன் எழுந்து அம்மா என்று வணங்கினான். தனக்கு துணைவன் வேண்டுமென்று இவனை படைத்தால் இவனோ அம்மா என்று வணங்குகிறானே என்று கோபத்துடன் நெற்றிக்கண்ணை திறக்க பிரம்மன் எரிந்து சாம்பலானான். மீண்டும் ஒருவனை படைத்தாள். அப்பொழுது தோன்றியவரோ மகாவிஷ்ணு, பாசத்துடன் தங்கையே என்று எழுந்தார். இதுவும் இப்படி ஆகிவிட்டதே, இவன் கணவனாக இருக்க தகுதியில்லை என்று பாசத்தோடு விடுத்து மீண்டும் தனக்கு கணவன் வேண்டுமென்று ஒருவனை படைத்தாள். இப்பொழுது தோன்றியவரோ சிவபெருமான், இவரோ மோகத்துடன் பெண்ணே என்று நெருங்கினார். அப்பொழுது அங்கிருந்த மகாவிஷ்ணு சிவனும் சக்தியும் மோகத்துடன் நெருங்குகின்ற போது இடையில் சென்று அவர்களை விலக்கி சிவனை தனியாக அழைத்துச் சென்று, மைத்துனரே, உங்கள் எண்ணம் எனக்கு புரிகிறது. அவளது படைப்பிலே வந்த நீர் அவளை மணப்பது முறையல்ல. அவள் தாய்க்கு சமம். அவளோ சர்வ வல்லமை படைத்தவள். எனவே அவளிடம் உள்ள திரிநேத்திரம், திரிசூலம், பஞ்சாயுதங்கள் இவைகளை நீர் கேட்டு பெற்றுக்கொண்டு அவளை எரித்து மீண்டும் உன்னுடைய சக்தியால் படைத்து அவளை மணந்து கொள்வாயாக என்று திருமாலாகிய மகாவிஷ்ணு அருள் புரிந்தார். மகாவிஷ்ணு சொன்னபடியே சிவபெருமான் அம்பிகையை நெருங்கி, உனது திரிநேத்திரம், திரிசூலம், பஞ்சாயுதம் முதலானவைகளை நீ தருவாயேயானால் உன்னை நான் மணந்து கொள்வேன் என்றார். சிவன் மீதுள்ள மோகத்தால் அம்பிகை அப்படியே தனது சர்வ வல்லமைகளை சிவபெருமானுக்கு தந்தருளினாள். சர்வ வல்லமையை பெற்றுக்கொண்ட சிவபெருமான் இப்பொழுது அம்பிகை சற்றும் எதிர்பாராத நிலையில் நெற்றிக்கண்ணை திறந்து மகாவிஷ்ணு சொன்னபடியே அம்பிகையை எரித்து சாம்பலாக்கினார். ஏற்கனவே எரிந்து கிடந்த பிரம்மனை மீண்டும் படைத்தார். அம்பிகையின் சாம்பலை மூன்று பிடியாக்கி ஒரு பிடி உமாதேவியாகவும் ஒரு பிடி மகாலட்சுமியாகவும் ஒரு பிடி சரஸ்வதி தேவியாகவும் இப்படி முப்பெரும் சக்திகளை படைத்து உமாதேவியை சிவபெருமானும் மகாலட்சுமியை மகாவிஷ்ணுவும் சரஸ்வதி தேவியை பிரம்மதேவனுமாக மணம் செய்து கொண்டு கைலாயம், வைகுந்தம், சத்தியலோகம் என்று மூன்று உலகங்களை படைத்து மும்மூர்த்திகளும் முப்பெரும் சக்திகளுமாக சேர்ந்து அதல, விதல, சுதல, இச்சாதல, தராதல, மகாதல, பாதாளம் என்கிற கீழேழு உலகங்களும் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், தபோலோகம், மகாலோகம், சிவலோகம், சத்தியலோகம் என்கிற மேல்ஏழு உலகங்களும் ஆயிரங்கோடி அண்டங்களும் வான இந்திரராதி எண்டிசை காவலர்கள் மதி இரவி ஆதி சுரர் அசுரர் அந்தரவானவாசிகள்
33 கோடி தேவர்கள், 48000 ரிஷிகள், கென்னரர், கம்பருடர், சித்தர், வித்யாதரர் முதலான தேவர்களையும், யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவபேதங்களையும், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கிற 5 தொழிலையும் செய்து இந்த உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு நாள் பிரம்மதேவன் கைலாயம் வந்தார். இன்னிசை வீணையர் யாழினரோரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் இப்படி திருக்கயிலாயம் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த கைலாயத்துக்கு வந்த பிரம்மதேவன் சென்று சிவபெருமானை வணங்கினான். சிவபெருமானுக்கு சச்சோதாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோரம் என்று 5 திருமுகங்கள். இந்த 5 திருமுகங்கள் தனக்கும் அருள வேண்டும் என்றான் பிரம்மதேவன். வேண்டுவார் வேண்டுவதே இவான் கண்டாய். சிவபெருமானிடத்திலே சென்று யார் எதை கேட்டாலும் அப்பொழுது அவர்களுக்கு இல்லையென்னாது கொடுத்து விடுவார். அப்படியேதான் பிரம்மதேவனுக்கு 5 முகங்களை அருளினார். விடைபெற்று சென்ற பிரம்மன் தனக்கும் 5 முகங்கள், சிவபெருமானுக்கும் 5 முகங்கள் என்று செருக்கு கொண்டு வாழ்ந்து வந்தான். மீண்டும் ஒரு நாள் கைலாயம் வந்த பிரம்மன் சிவனை வணங்கி சிவபெருமானுக்கு சமமாக 5 முகங்களோடு வீற்றிருந்தான். திடீரென்று அங்கு வந்த உமையவள் 5 முகங்களோடு இருவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு இதில் யார் என் கணவன் என்று ஒரு கணம் திகைத்தனள். அப்பவும் பிரம்மன் எழுந்து வணங்காமல் அமர்ந்திருந்தான். சிறிது நேரம் கழித்து புன்னகை புரிந்து சிவபெருமான் பெண்ணே என்று அழைத்தார். சிவனை வணங்கிய உமையவள் சினமடைந்தாள். சுவாமி, இந்த பிரம்மனுக்கு 5 தலைகளை தந்ததனாலல்லவா தங்கள் முன் இப்படி செருக்கோடு அமர்ந்திருந்தான். எனக்கு இந்த கிளேசத்தை உண்டாக்கினான். இந்த 5 தலையில் ஒரு தலையை கிள்ளி எறியுங்கள் என்று அம்பிகை கட்டளையிட்டாள். உடனே சிவபெருமான் பிரம்மனின் 5 தலைகளில் உச்சியிலே உள்ள ஒரு தலையை கிள்ளி எறிந்தார். அவர் நகத்தால் கிள்ளி எறிந்த போது அத்தலையானது அவர் கையை விட்டு விலகாமல் சிவபெருமானுடைய கையிலேயே ஒட்டி கொண்டது. சிவனை பிரம்மத்தி பிடித்துக் கொள்ளுகின்றது. அப்பொழுது பிரம்மதேவன் கொடுத்ததோர் வரத்தை போக்கி குறைவுடன் சிரத்தை நீக்கி கெடுத்தனை சிவனே நீரும் இரு கைலாயம் விட்டு அடுத்ததோர் மயானம் தன்னில் ஆண்டியாய் அலைக என்றான். வடுத்தவிரு கபால நீங்காது வன்பசி உருக என்றா. பிரம்மதேவன், பெருமானே, தாங்களே கொடுத்த வரத்தை தாங்களே இப்படி அழிக்கலாமோ? என் சிரத்தை கிள்ளிய பாவத்தினாலே பிரம்மகபாலம் உங்கள் கையை விட்டு நீங்காமல் பிரம்மகத்தி அடைந்து கபாலி என்ற பெயரோடு பித்தனாக பேயனாக மயானத்தில் பேயுடன் ஆடி திரிந்து இந்த உலகமெல்லாம் திரிந்து பசிப்பிணியுடன் உழன்று அலைய வேண்டும் என்று பிரம்மதேவன் சிவபெருமானுக்கு சாபத்தை தந்தான். அதே நேரத்தில் அங்கிருந்த சரஸ்வதி உமாதேவியை பார்த்து, அம்பிகையே, இதற்கெல்லாம் காரண நீதானே. நீ உன்மத்தம் பிடித்தவளாக பேய் பிடித்தார் போல உன் பெருமை நீங்கி மண்ணுலகம் சென்று அலைக என்று உமாதேவிக்கு சரஸ்வதி சாபம் தந்தாள்.
இப்பொழுது பிரம்மன் கொடுத்த சாபத்தினாலே சிவபெருமான் அந்த கபாலியாக கையிலே கபாலம் நீங்க பெறாமல் உண்மத்தம் பிடித்து பிரம்மத்தை பிடித்து ஆடத் தொடங்கினார். தனநான் மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்மநாட கோநாட வானுலக கூட்டம் எல்லாம் மாட குஞ்சர முகத்த நாட குண்டலமிரண்டாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேச நாட ஞானமிகு சித்தரும் மோனமிகு முத்தரும் நவகோடி பூதங்களும் நடனமிட சுடலையில் நடராஜ நாடினான் நாதகீதங்களுடனே நடராஜ நாடினான் நாதகீதங்களுடனே தானாட தகதகிட தகதகிட என்றுமே தாளயக்காலமுடனே தானாட தகதகிட தகதகிட என்றுமே தாளயக்காலமுடனே தந்தனதனந்தவன தாளங்கள் கொஞ்சவி தாண்டவம் தான் புரிந்தான் தாண்டவம் தான் புரிந்தான் தாண்டவம் தான் புரிந்தான். இப்படி பிரம்மன் கொடுத்த சாபத்தினாலே சிவபெருமான் பித்தனாக பேயனாக மயானத்தில் பேயுடன் ஆடித்திரிந்து இப்படியெல்லாம் அவர் ஆடுகிற போது அதே நேரத்தில் சரஸ்வதி தேவி கொடுத்த சாபத்தினால் உமையவளும் அங்கே வேற்று விகாரமான வடிவம் கொண்டு அங்காள வடிவத்தை ஏற்று அம்பிகை ஆடுகிறாள். ஆங்கார ரூபமுடன் ஆடுகின்றாள் அன்னை ஆங்கார ரூபமுடன் ஆடுகின்றாள் ஆதிபராசக்தி ஆடுகின்றாள் ஓங்கார ரூபமுடன் ஓடுகின்றாள் இந்த உலகமெல்லாம் சுழல ஓடுகின்றாள். கோடாலி பல்லழகி கோழிமுட்டை கண்ணழகி கோடாலி பல்லழகி கோழிமுட்டை கண்ணழகி கோடானே கோடி அண்டம் புலுங்கிடவே அவள் ஆடுகின்றாள் கோடானே கோடி அண்டம் புலுங்கிடவே அவள் ஆடுகின்றாள். இப்படி விரிந்த கொந்தலோடு சரிந்த வளையலோடு எரிந்த கண்களோடு தெரிந்த பற்களோடு அம்பிகை அங்காள வடிவத்தோடு ஆடிக்கொண்டு அம்மையார் இப்படி ஆடுகிற போது அங்கே மகாவிஷ்ணு தோன்றி அம்பிகையே உன்னை பிடித்திருக்கின்ற இந்த பிரம்மத்தை நீங்க வேணுமானால் பூலோகத்திலே நினைக்க முத்தி அளிக்கும் க்ஷேத்திரம் பூலோக கைலாயமாக திருவண்ணாமலை திருவண்ணாமலை என்கிற திருநகரம் இருக்கிறது. அந்த திருவண்ணாமலைக்கு ஈசான்ய மூலையிலே மலையனூர் மலையனூர் என்ற ஒரு ஞான பூமி அங்கு மலையரசன் என்பவன் நீதி தவறாது ஆட்சி நடத்துகின்றான். அங்கு நீ சென்று குடிகொண்டு உன் சக்தியை காட்டி உன்னை நாடி வரும் பக்தர்களுடைய பாவங்களை போக்கி பில்லி சூன்யம் வைப்பு பேய் பிசாசு முதலியவைகளை நீக்கி உலகமெல்லாம் உன் பேர் பரவும்படி செய்வாயாக. அதுவரையில் உன் பதியாகிய சிவபெருமான் பிச்சாண்டியாக பிச்சை ஏற்றி பசி அடங்காமல் பிரம்ம கபாலம் நீங்காமல் பேயுடனாடி சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு எலும்பு மாலை சூடி மயானத்தில் ஆடித்திரிந்து உன் பெருமை கேட்டு மேல்மலையனூருக்கு வருவார். மேல்மலையனூருக்கு அவர் வருகிற போது நான் அங்கு வருகிறேன் என்று சொல்லி
மகாவிஷ்ணு மறைந்தருளினார். அப்பொழுது திருக்கயிலாயம் விட்டு பூவுலகம் நாடி அம்மன் பூலோகத்துக்கு வருகின்றாள். பூலோகத்தின் கயிலாயம் புண்ணியர் போற்றும் அருணாச்சலம், சாலோகத்தள் பதமருளும் சங்கரி வந்தாள் திருவருணை. காசீவர் நூதனமாய் வரும் தேவிதனை சீதனமுடனே போற்றினரே, செம்மலர் அடி சிரம் சாத்தினரே. இப்படி ஆங்கார ரூபிணியாய் அங்காள பரமேஸ்வரியாய் வரும் தேவியை திருவண்ணாமலையிலே தவம் செய்து கொண்டிருந்த காசிப முனிவர் என்பவர் போய் வரவேற்று வணங்கி, அம்மா தங்களுக்கா இந்த நிலை வர வேண்டும்? தாங்கள் நாடி வருகின்ற மேல்மலையனூருக்கு நான் வழிகாட்டுகின்றேன், வாருங்கள் என்று காசிப மகா முனிவர் திருவண்ணாமலைக்கு ஈசான் மூலையிலே இருக்கின்ற மேல்மலையனூருக்கு வழிகாட்டினார். அம்பாள் காசிப முனிவர் காட்டிய வழியிலே வந்து தாயனூர் என்ற ஊரிலே தங்கி, அன்று இரவு அந்த மன்னன் மலையனூர் மன்னனை சோதிப்பதற்காக மலையனூருக்கு வருகின்றாள். அன்று பௌர்ணமி இரவு மயான பூமிக்கு 16 வயது பருவமங்கையாக வந்து நின்றாள். இந்த மன்னனை சோதிப்பதற்காக 16 வயது பருவ மங்கையாக மயான பூமியிலே வந்தாள். நகர சோதனைக்கு வந்த மலையரசன் அழுகுரல் கேட்டு அங்கு வந்தான். 16 வயது பேரழகுடைய பெண்ணை கண்டு, அம்மா நீ யார் என்று இப்படி அம்மா என்ற வார்த்தையால் அழைத்தான். 16 வயது பேரழகுடைய பெண்ணை கண்டு கொஞ்சம் கூட அவன் தவறான எண்ணம் ஏற்படாமல் தாய்மையாக கருதி அம்மா என்று அழைத்தான். எதற்காக இங்கே அழுது கொண்டிருக்கிறாய் என்றபோது, அதோ கழிவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறவர் எனது தந்தை, தாகத்துக்கு அவருக்கு தண்ணீர் தர வேண்டும், அதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றபோது, குதிரை மீதுள்ள மன்னன் அந்த பெண்ணை தோள் மீது நிற்கச் செய்து, அங்கே கழிவிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றேன், அந்த பெண்ணின் தந்தையை தண்ணீர் அருந்த செய்தான். அம்பாள் பார்த்தாள், 16 வயது பருவ பெண்ணாக வந்தேன், என்னை அம்மா என்று அழைத்து கொஞ்சமும் சபலப்படாமல் இருக்கிறானே, இவன் உண்மையிலேயே ஒழுக்கம் பண்பாடு உடையவன் என்று அந்த மன்னனுக்கு காட்சி தருகிறாள். தரணியில் அரணிய முரண் இரணியன் உடல் தனை நகனுதிகொடி சாடோங்கு நெடும் கிரியோடேந்து பயங்கரி தமருக பரிபுர ஒலிகொடி நடனவில் சடனிய சதுர்மறை தாதாம் புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவளை விரிஜடை எரிபுரை வடிவினல் சததள முகுழித தாளாந்தர அம்பிகை. இப்படி பயங்கரமான வடிவத்தோடு சரிந்த வளையலோடு விரிந்த கூந்தலோடு எரிந்த நேத்திரத்தோடு காட்சியளிக்கின்றாள். பயங்கரமான அந்த வடிவத்தை கண்டு மன்னன் பயந்து இது என்னமோ பேயோ பூதமோ என்று குதிரை மீது வேகமாக சென்று சேர்ந்தான். மறுநாள் அம்மன் தாயனூரிலிருந்து புறப்படுகிறார்கள். மலையனூருக்கு வந்து முத்தாலம்மன் என்ற ஒரு ஆலயத்து அருகே பேரீச்ச மரத்து அடியில் ஒரு கிழவியாக வடிவம் எடுத்து விருத்தாப்பியமான அந்த வடிவத்தில் அங்கு அமர்ந்து கொண்டு, போகின்றவர்கள் வருகின்றவர்களை எல்லாம் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யாரும் வந்து உதவவில்லை. அந்த நேரத்திலே வீரன் சூரன் உக்கரதத்தன் என்ற 3 பேர், இவங்க 3 பேரும் மீன் பிடிக்கின்ற தொழிலையுடைய செம்படவர்கள். மீன் பிடிப்பதற்காக வலை எடுத்து கொண்டு அந்த வழியாக வந்தனர். இந்த கிழவி அவர்களை உதவி கேட்க அவர்களும் வேலை இருக்கிறது என்று போய்விடுகின்றனர், அலட்சியம் செய்து போய்விட்டார்கள். இவர்களின் தந்தையாக இருக்கக்கூடியவன் தாசன் என்று பெயர்.
அவன் கால் நுண்டி அவன் அவ்வழியாக வருகிறான். அப்பா நீயாவது எனக்கு ஏதாகிலும் உதவி செய்க என்ற போது, அம்மா நானோ ஏழை நுண்டியாக வேற இருக்கின்றேன், அருந்த வலையை கொண்டு சிறிது மீன் பிடித்து ஜீவனம் செய்கின்றேன், நான் உனக்கு எப்படி அம்மா உதவுவேன் என்ற போது, அப்பா எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருந்தோம் நடுத்தெருவிலே விட்டு விட்டார்கள், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், வேலைக்கு கஞ்சி இடுப்புக்கு பஞ்சி, அதை தவிர வேற என்னப்பா எனக்கு வேண்டும், இந்த உதவி எனக்கு செய்தா போதும் என்ற போது, அம்மா நானோ நுண்டி நீ வந்திருக்கின்றாய் என்னை அண்டி, உனக்கு தேவை வேலைக்கு வேலை உண்டி, நான் பிச்சை எடுத்தாகிலும் உன்னை காப்பாற்றுவேன் என்று வாக்கு தருகின்றான் அந்த தாசனாகிய மீனவர். அம்பாள் மூன்று கற்களை கொடுத்து, அப்பா வலை வீசி ஒரு கல்லை போடு நிறைய மீன் கிடைக்க என்றாள். இந்த மந்திர சக்தி வாய்ந்த மூன்று கற்களை எடுத்துக்கொண்டு அந்த மீனவனாகிய தாசன் வலை வீசி ஒரு கல்லை போடுகிறான். அப்பொழுது அருந்து கிடந்த அந்த பழைய வலை புது வலையாக மாறி ஏராளமான மீன்கள் கிடைக்கின்றது. மீண்டும் வலை வீசி இரண்டாவது கல்லை போட தேவைக்கு அதிகமாக பெரிய மீன்களெல்லாம் கிடைத்தது. தாசனுக்கு ஆசை அடங்கவில்லை. ஆசை என்பது எல்லாருக்கும் வருவது தானே. அவன் மீண்டும் வலை வீசினான், மூணாவது கல்லை போட்டான். அப்பொழுது அதிலே முதலை ஒன்று சிக்கி கொண்டது. வலையை அறுத்ததோடன்றி ஏராளமான அந்த மீன்களையும் விழுங்கிவிட்டு அவனையும் விழுங்க வருகிறது. தாசன் பயந்து ஓடி வந்து, அம்மா உன்னாலதான் எனக்கு இந்த நஷ்டம் வந்தது என்றான். மகனே, தேவைக்கு அதிகமாக பேராசைப்பட்டாய். முதல் கல் போட்ட போது உனக்கு பழைய வலை புது வலையாக மாறியது, நிறைய மீன் கிடைத்தது, அதோட போதும் என்று நிறுத்தி கொண்டிருக்க வேண்டும். ரெண்டாவது கல்லை போட்ட போதும் உனக்கு அதிகமான மீன் கிடைத்தது, போதும் என்று நிறுத்தியிருக்கலாம். இன்னும் நீ பேராசைப்பட்டு மூன்றாவது முறை வலை வீசியதால் அந்த நஷ்டம் வந்தது. கவலைப்படாதே, உனது வலையும் மீனும் இதோ இருக்கிறது பார் என்று அம்மன் அந்த பேரீச்ச மரத்தடியிலே காட்டுகிறார்கள். என்ன ஆச்சரியம்! ஆனந்தம் கொண்டு அந்த மீன்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதை விற்று நல்ல வசதியானான். அன்று முதல் இந்த கிழவியை உபசரித்து தாசனும் அவன் பிள்ளைகளும் மூவரும் நால்வருமாக இப்படி பணிவிடை செய்து வருகிறார்கள். நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நாள் கிழவி மறைந்து விட்டாள். தாசனும் அவன் பிள்ளைகளும் தேடி தேடி அலைந்தார்கள். அழுதனர். அப்பொழுது அசரீரியாக சொன்னாள், அப்பா நான் எங்கும் போகவில்லை, இந்த பூங்காவனத்தில் புற்று வடிவிலே ஐந்தித்தலை நாகமாக இருக்கின்றேன் என்றாள். அன்று முதல் தாசனும் அவன் பிள்ளைகளும் புற்றிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டி பூமாலை போட்டி மஞ்சள் ஆடை உடுத்தி வழிபடுகிறார்கள் பூங்காவனத்திலே. ஒரு நாள் அரசனுடைய பெண்கள் நந்தவனத்திற்கே விளையாடுவதற்காக வந்தனர். திடீரென்று வளர்ந்திருக்கின்ற புற்றையும் நாகத்தையும் கண்டு பயந்து ஓடினார்கள். தந்தையிடத்திலே சென்று, அப்பா நாங்கள் நந்தவனம் சென்றபோது அங்கே திடீரென்று புத்து ஒன்று உருவாகியிருக்கிறது, அந்த புற்றிலே ஐந்து தலை நாகம் இருக்கிறது என்றார்கள். மன்னன் ஆட்களை விட்டு அந்த புற்றை இடித்து தரைமட்டமாக்கும்படி கட்டளையிட்டான். மன்னனுடைய கட்டளைப்படி வந்து எல்லாருமாக அந்த புற்றை இடித்தார்கள், தரைமட்டமாக்கினார்கள். மறுநாள் வந்து பார்க்கிற போது மீண்டும் புற்று அங்கே உண்டாகியிருக்கின்றது. இந்த அதிசயத்தை கண்டு பெண்கள் மறுபடியும் சென்று ராஜா இடத்துல, அப்பா மறுபடியும் புற்று வளர்ந்திருக்கிறது என்ற போது மன்னன் வந்து பார்த்து புற்றிலே மஞ்சள் ஆடையும் மலர் மாலையும் இருக்க கண்டு அங்கு பூசாரிகளாயிருக்கும் செம்படவர்களை அழைத்து விபரம் கேட்க அவர்கள் அம்மன் கிழவியாய் வந்ததும் அதிசயம் செய்ததும் இவர்கள் பணிவிடை செய்ததும் மறைந்ததும் அசரீரியாக அம்மன் சொன்னதும் எல்லாவற்றையும் சொன்னார்கள். இந்த புற்றிலே அம்மன் நாக வடிவமாக இருக்கின்றாள் என்ற அதிசயத்தை அந்த அற்புதத்தை மன்னனுக்கு சொன்னார்கள். மன்னர் பெருமான் தன் தவறை உணர்ந்து வணங்கிய போது ஏற்கனவே புத்தை இடித்தவர்களெல்லாம் அங்கே மயங்கி கிடந்தார்கள். அப்படி மயங்கி கிடந்தவர்களெல்லாம் எழுந்தனர். அம்மனுடைய பெருமையை நான் உணர்கின்றேன் என்று மன்னனானவன் பூசாரிகளே உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது
அந்த பூசாரிகள் சொன்னார்கள், மன்னர் பெருமானே, இந்த பூங்காவனம் 12.5 காணி நிலமும் எங்களுக்கு உரிமையாக்கி தருவீர்களானால் இந்த இடத்திலே நாங்கள் அம்மனுக்கு ஒரு திருக்கோயில் ஆலயம் அமைக்க இருக்கின்றோம் என்றார்கள். அந்த பூசாரிகளுடைய வேண்டுதலின்படி அந்த மன்னனானவன் 12.5 காணி அந்த நிலமும் அந்த பூசாரிகளுக்கே உரிமையாக்கி தந்தான். அந்த பூசாரிகளும் பயபக்தியோடு அந்த இடத்திலே புனிதமான ஆலயத்தை அங்கே அமைத்தார்கள். பூங்காவனத்தில் அமர்ந்தாளே சக்தி புற்றுருவாகி மிளிர்ந்தாளே, மாங்கான நாக வடிவாகி சக்தி பக்தர் பாவங்களை போக்கிடுவாள், பில்லி சூன்யங்களை நீக்கிடுவாள் சக்தி பேய் பிசாசுகள் போக்கிடுவாள், பில்லி சூன்யங்களை நீக்கிடுவாள் சக்தி பேய் பிசாசுகள் போக்கிடுவாள், எல்லா உலகமும் ஏற்றிடவே சக்தி பொல்லா வேணைகளை போக்கிடுவாள். பூங்காவனம் தனிலே புற்றுருவமாகி நாகவடிவாயிருந்து நலம் எல்லாம் தருவாள், பாம்பு வடிவாயிருந்து பாவங்களை போக்கி பேய்பில்லி சூனியங்கள் பேர் கேட்டால் ஓடும், அரவ வடிவாயிருந்து அருள் மழை பொழிந்து அகில உலகம் புகழ அமர்ந்த நல்லன்னை தனன இப்படி புற்று வடிவத்திலே 5 தலை நாகமாக அந்த பூங்காவனத்திலே அம்மன் வாழ்ந்து வருகின்றாள். அவளுடைய சக்தியை காட்டுகின்றாள். இந்த பெருமை உலகமெல்லாம் எதிரொலிக்கின்றது. ஏராளமான பக்தர்கள் அங்கே வருகிறார்கள். தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டு பேய் பிசாசி பேய் பில்லி சூன்ய முதலானவர்களெல்லாம் அம்பிகையினுடைய பேர் கேட்டால் ஓடுகிறது. இப்படி மேல்மலையனூரிலே அம்மன் அருள் பாலிக்கின்றாள். இதுபோன்ற நாளில் சிவபெருமான் பிச்சாண்டியாக உலகமெல்லாம் திரிந்து கபாலம் நீங்காமல் பசி அடங்காமல் மேல்மலையனூருக்கு சிவபெருமான் வருகின்றார். அப்படி வருகின்ற வழியிலே மயிலாப்பூருக்கு வருகிறார். அங்கு மயிலாப்பூரிலே இருக்கின்ற அந்தணர்கள் எல்லாம் பிச்சாண்டியாக வருகிற அந்த கபாலியாக வருகின்ற ஈஸ்வரரை வேத முழக்கம் செய்து வழிபடுகிறார்கள். வேத மந்திர சொருபானமோன்னமே தூய அம்பலலீலானமோன்னமே சாமகீத பிரியல் மணிகண்ட சீகண்ட சசிகண்ட சாமகண்ட ஜய ஜய எனும் தொண்டரிதய மலர் மேவியே ஜடா மகுடன் மதன தகனன் சந்திரசேகர நிடபவாகனன் கங்காதரன் சூலபாணி இறைவன் தனி முதல் உமாபதி புராந்தகன் பசுபதி சயம்பு மாதேவன் அமலன் அமலன் ஆ. இப்படி அந்தணர்கள் வேதம் ஓதி வழிபடுகிற போது அங்கும் பிரம்மகபாலமானது சிவபெருமானுடைய திருக்கரத்தை விட்டு நீங்கவில்லை. அப்படி வழிபட்ட இடம்தான் இன்று கபாலீஸ்வரருடைய ஆலயமாக காட்சியளிக்கின்றது. அங்க மயிலாப்பூரிலே இருந்து சிவபெருமான் செஞ்சி மாநகரத்துக்கு வருகிறார். அங்கு செஞ்சி மாநகரிலே வாழ்கின்றவர்களெல்லாம் எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக 32 வகை தீர்த்தங்களை கொண்டு வந்து அபிஷேகம் செய்தனர். அப்பவும் பிரம்மகபாலமானது நீங்கவில்லை. செஞ்சி மாநகரிலே இப்படி 32 வகை தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்தார்களே, அந்த அபிஷேகம் செய்த தீர்த்தம்தான்
இன்று சங்கராபரணி சங்கராபரணி என்ற ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. செஞ்சியிலே இருந்து மேல்மலையனூருக்கு வருகின்றார். அன்று மாசி மாதம் மகா சிவராத்திரி, மயான பூமியிலே நடலை சுடலையிலே வந்து அம்மா தாயே என்று அழைக்கின்றார். அம்மா தாயே பர்வதா பிச்சை என்று சிவபெருமான் கேட்கின்றார். அங்கு மாய மாளிகையிலே இருந்து அம்மன் ஓடி வந்து பார்க்கிறார்கள். இது எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கிறதே, கணவனாருடைய குரல் என்று ஓடி வந்து மாளிகையிலே இருந்து அம்மன் வெளியே வந்து பார்க்கின்ற போது தன் கணவன் தான் வந்திருக்கிறார் என்பதை உணர்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்வது என்று அம்மையார் அந்த நேரத்திலே கண்ணபிரானை நினைக்கின்றார்கள். கண்ணா கண்ணா அண்ணா கண்ணா கண்ணா என்று அம்பிகையை நினைக்கின்ற நேரத்திலே கண்ணபிரானவர் அங்கே நாராயணன் வருகிறார். தன் தேவியாகிய லட்சுமியோடு வந்த லட்சுமியிடத்திலே அக்கிய பாத்திரத்தில் உள்ள சுவையான உணவை அம்பிகையிடத்திலே தரச் செய்து நாராயணன் அம்பிகையை தனியே அழைத்து இரகசியமாக சொல்லுகிறார், அம்மாம், இந்த உணவை பிச்சாண்டியாயிருக்கின்ற உன் கணவனாருடைய கையிலே இருக்கின்ற கபாலத்திலே மூன்று கவளமாக்கி ஒரு கவளத்தை வைத்து கொண்டு இரண்டு கவளத்தை அந்த கபாலத்திலே நீட வேண்டும். கபாலமானது அந்த சுவையான உணவை விழுங்கிவிட்டு மறுபடியும் எதிர்பார்க்கிற நேரத்திலே மூன்றாவது கவளத்தை அந்த கபாலத்தில் போடுகிற மாதிரி பாவனை செய்து அம்மா அதை கீழே இறைத்து விடு என்றார். மகாவிஷ்ணு சொல்லியபடியே அம்பிகை இரண்டு கவளத்தையும் அந்த கபாலத்தில் இட்டாள். கபாலமானது சுவையான அந்த உணவை உடனே விழுங்கி விட்டது. மூன்றாவது கவளத்தை கபாலத்தில் இடற மாதிரி பாவனை செய்து அதை கீழே இறைத்து விட்டாள். கபாலமானது உணவனுடைய சுவை மிகுதியினாலே பரமனுடைய கையிலே இருந்து இறங்கி கீழே இறைந்து கிடக்கின்ற அந்த உணவை பொறுக்க ஆரம்பித்தது. அந்த நேரம் பார்த்து பிரம்மகீர்த்தி நீங்கப்பெற்ற சிவபெருமான் அங்கிருந்து மறைந்து விடுகிறார். சிதம்பரத்திலே படிகலிங்க வடிவமாக அங்கே சிறந்து விளங்குகின்றார். இப்படி இங்கே சாதத்தை பொறுக்கி தின்றுவிட்டு திரும்பிய கபாலமானது எங்கே சிவபெருமான் எங்கே சிவபெருமான் என்று தேடுகிறது. அப்படி தேடுகின்ற போது அங்கு சிவபெருமான் இல்லாத காரணத்தினாலே சிவகாமியாக இருக்கின்ற அம்மனை பிடித்து கொண்டது. ஏற்கனவே சரஸ்வதி கொடுத்த சாபத்தினாலே பிரம்மகத்தியானது இந்த அம்பாளுக்கு இருக்க இப்ப கபாலமும் தன்னை பிடித்து கொண்ட நேரத்தில் ஆங்கார வடிவம் எடுத்து அங்காளியாக அங்காள ரூபத்திலே அம்மன் அந்த கபாலம் பிடித்த கையோடு ஆடுகின்றாள். ஆடுகின்றாள் அன்னை ஆடுகின்றாள், ஆங்கார வடிவெடுத்து ஆடுகின்றாள். ஆடுகின்றாள் அன்னை ஆடுகின்றாள், ஆங்கார வடிவெடுத்து ஆடுகின்றாள். ஓங்கார ரூபிணியாய் ஆடுகின்றாள், உலகமெல்லாம் சுழல ஆடுகின்றாள். அட்டை திசை குலுங்க ஆடுகின்றாள், அண்டமெல்லாம் அதிர
அப்படி தாண்டவம் புரிந்ததனாலே தாண்டவீசுரி என்ற பேருண்டானது. கை வீசி ஆடுகின்ற போதி பிரம்மகபாலமானது கீழே விழுந்தது. அம்பாள் அதை காலாலே மிதித்து அதனுடைய ஆற்றலை அழித்தாள். ஆற்றல் அழிந்தும் அம்மனுடைய சீற்றம் தணியவில்லை. கபாலத்தினுடைய ஆற்றல் அழிந்த பிறகு அம்மன் சினமடைந்த நிலையிலே இருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே இருக்கின்ற தேவர்களெல்லாம் அம்மனை சாந்தி செய்வதற்காக என்ன செய்வது என்று திருமால் முதலான தேவர்களெல்லாம் ஆலோசித்து 33 கோடி தேவர்கள் பதுமைகளாகவும் சக்கரவாளகிரி அச்சாகவும் சூரிய சந்திரர் இரு தேர் உருளைகளாகவும் அஷ்டதிக்கு பாலகர்கள் அந்த தேரிலே 8 தூண்களாகவும் இப்படி பிரம்மாண்டமான ஒரு தேரை அங்கே உண்டாக்கினார்கள். அந்த தெய்வீகமான தேவர்களாகவே அமைந்திருக்கின்ற அந்த தேரிலே அம்மனை ஆரோகணிக்க செய்து அந்த தேர் மயானத்தை 3 முறை வலம் வந்தது. இப்படி 3 முறை வலம் வந்தவுடனே தேவர்களெல்லாம் பழையபடியே வடிவத்தை எடுத்தார்கள். அந்த தேர் மறைந்தது. தேர் மறைந்தவுடனே அம்மன் அந்த தேரிலே இருந்து மல்லாந்த நிலையிலே அப்படியே கீழே விழுந்தார்கள். இப்படி அம்மன் மல்லாந்த நிலையிலே அங்கு விழுந்ததனால்தான் மல்லாந்த பார்வை உடையவள் என்று இன்றும் மேல்மலையனூரிலே அம்மனுக்கு மல்லாந்த நிலையிலே சிலை அமைக்கிறார்கள். அங்கு மல்லாந்த நிலையிலே அம்மன் பெரியாயி என்று இன்றைக்கும் சிலை அமைத்து வழிபடுகிறார்கள். அப்படித்தான் மேல்மலையூரிலே சிலை அமைத்திருக்கின்றார்கள். இப்படி அந்த மேல்மலையனூரிலே அம்மன் மல்லாந்த நிலையிலே அமைதி அடைந்த அந்த அற்புதமான நேரத்திலே தேவர்களெல்லாம் அம்மனை துதித்து வழிபட்டு அங்கிருந்து விலகினார்கள். மயானத்திலே அம்மன் கபாலத்திலே உணவிடுகிற மாதிரி பாவனை செய்து சூறையாக இறைத்தார்களே, அதைத்தான் அங்கே மயான சூறை என்ற நிகழ்ச்சியாக இன்றும் விழாவிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அம்பாளுடைய பிரம்மகர்த்தி நீங்கிய இடம் மேல்மலையனோர், சிவபெருமானுடைய பிரம்மகபாலம் நீங்கிய இடம் மேல்மலையனோர், கிரகங்களால் ஏற்படுகிற கோளாறுகள் நீங்குமிடம் மேல்மலையனோர், பேய் பில்லி சூன்யம் வைப்பு இப்படி முதலான தீய சக்திகளெல்லாம் விலகுமிடம் மேல்மலையனோர், பாவம் நீங்கி புண்ணியம் பெருகுமிடம் மேல்மலையனோர், ஆடி வரும் பக்தருக்கு அருள் வழங்குவாள் அங்காள பரமேஸ்வரி, தேடி வருகிற பக்தர்களுடைய பாவங்களை போக்குவாள் அங்காளம்மாம், இங்கு பத்ரகாளி துர்கை பக்கத்திலே நிற்கின்றார்கள், தேவர்களெல்லாம் இங்கு வந்து வாழ்வு பெற்றார்கள், ஆனந்தத்தாலே அம்மன் ஆடியதனாலே அம்மனுக்கு ஆனந்தாயி ஆனந்தாயி என்ற பேரு இங்கு விளங்குகின்றது. குருமுனிவராகிய அகத்திய முனிவருடைய சமாதி அருகே இங்கு அம்மன் அருள் புரிகின்றாள். நாகவடிவமாக இருந்து அம்மன் நலம் பல புரிகின்றாள். கோபாலனாகிய கண்ணபிரானுடைய துணை இந்த அம்பாளுக்கு இருந்ததனால அம்பாளுக்கு உதவியதாலே இங்குள்ள விநாயகருக்கு கோபால விநாயகர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. செஞ்சிக்கோட்டை ஆண்ட மன்னனுடைய குடும்பத்தினர் இங்கு ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை வந்து பூஜை செய்ததாக வரலாறு இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த திருத்தலத்திலே இந்த ஞான பூமியிலே யார் இங்கே வந்து அந்த மகா சிவராத்திரி அமாவாசை போன்ற விசேஷ நாட்களிலே தங்கி இங்கு அம்மனை வேண்டுகின்றார்களோ அப்படி வேண்டுகிறவர்களுடைய வேண்டுதல்களையெல்லாம் அம்மன் இன்று நிறைவு செய்து கொண்டிருக்கின்றாள். தீய சக்திகளை விலக்கி பேய் பில்லி சூன்யம் முதலான வைப்பு முதலான தீய சக்திகளை அழித்து பகைவர்களுடைய ஆற்றலை வற்றச் செய்கின்றாள் அன்னை அங்காள பரமேஸ்வரி. இந்த ஞான பூமியிலே இந்த மேல்மலையனூரிலே பிரம்மோற்சவ பெருவிழா மிக சிறப்பாக நடத்துகின்றார்கள். மாசி மாதம் சதுர்த்தசி என்று முதல் நாள் விழா தொடங்குகின்றது. அன்று மகா சிவராத்திரி, ரொம்ப விசேஷமான நாள். இந்த சிவராத்திரி நாளிலே விரதம் இருந்து ஒரு வில்வத்தழை எடுத்து அப்படி போட்டு அர்ச்சனை செய்தால் அவர்களுக்கு சிவபெருமான் கொடுக்கக்கூடிய வரம் மிக சிறப்பானதாக இருக்கும். திருக்கயிலாயத்திலே ஒரு நாள் சிவராத்திரி அன்று சிவகாம சுந்தரியும் சிவபெருமானும் ஒரு வில்வ மரத்துங்கள் அமர்ந்திருக்கிறாங்களாம். அந்த வில்வ மரத்து மேல இருக்கின்ற ஒரு குரங்கு, முசுக்கலை என்கிற ஒரு குரங்கு கிளையிலே அப்படி உலுக்கி ஒடித்தொடித்து போடுகிறது. அந்த வில்வம் அம்பாள் மேலே விழுந்து அப்படி கோபமாக பார்க்கிறார்களாம் சிவகாமி. அந்த அம்பாளுடைய பார்வையானது அந்த குரங்கு மேலே விழுகிறது. கோபமாக பார்த்தாலும் அம்பாளுடைய பார்வையானதுனாலே அந்த பார்வைக்குரிய கருணையின்படி அந்த குரங்குக்கு
ஞானம் வந்து அம்மையப்பரை வணங்குகிறது. சிவராத்திரி அன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வில்வத்தழைய தன் மீது போட்டதனால சிவபெருமான் அந்த முசுக்கலையாகி அந்த குரங்கைத்தான் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்க செய்தார். அப்படிப்பட்ட விசேஷமான நாள் சிவராத்திரி. அந்த சிவராத்திரியில விழா தொடங்குகின்றது. அன்று சக்தி கரகம் ஜோடித்து அன்று இரவு அம்மன் சக்தி கரக வடிவத்திலே ஊர்வலமாக வருகின்றாள். இரண்டாவது நாள் மயான சூரை என்கின்ற மயான கொள்ளை. ரொம்ப சிறப்பான நாள் அன்றைய நாள். எல்லாமாய் யாவுமாய் எங்குமாய் நிறைந்திருக்கின்ற ஆதி ஜோதியாய் இருக்கிற சிவபெருமான் அகில கோடிகளையெல்லாம் ஈன்றெடுத்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கிற ஐந்தொழிலையும் செய்கின்ற சிவபெருமானையே பிரம்மத்தி பிடிச்சுக்கிட்டது. அந்த பிரம்மத்தி நீங்கிய இடம் நீங்கிய நாள் அந்த இரண்டாவது நாள் அன்றுதான் அமாவாசை. அந்த சிவபெருமானை பிடித்திருக்கின்ற பிரம்மத்தி நீங்கிய புனிதமான நாள் அந்த மயான சூரை விழா அங்கு சிறப்பாக நடத்தப்படுகின்றது. அம்பாள் அந்த கபாலத்தில் உணவளிக்கின்ற போது உணவளிக்கிற மாதிரி பாவனை செய்து அதை வீசி எறிந்தாள் அல்லவா, அந்த சூறையாடிய நாள், சூறையாக அந்த உணவை வாரி இறைத்த நாள். அந்த நேரத்தில் சிவபெருமானுடைய கையில் இருந்து கபாலம் விலகியதனாலே அந்த நாளில் யார் சென்று அங்கே வழிபடுகிறார்களோ அந்த மயான சூறையிலே கலந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அன்றே ஒழிந்து போகும். மூன்றாவது நாள் ஆண் பூகவாகனத்திலே அன்று அம்மன் உற்சவம். நான்காவது நாள் பெண் பூத வாகனத்திலே அம்மன் அன்று உலா வருகிறாள். ஐந்தாவது நாள் தீமிதி விழா மிக சிறப்பாக அன்று கொண்டாடப்படுகின்றது. விழாவிலே மிக சிறப்பான விழா எது என்றால் தீமிதி விழா தான். அந்த அக்னியிலே இறங்கி ஆரவாரத்தோடு நாம் கொஞ்ச நேரம் தன்னை மறக்கணும். இந்த உலகத்தை மறந்து தன்னை மறந்து சரீரத்தை மறந்து எல்லாம் மறந்து அந்த தீயிலே இறங்குகிற போது ஒரு க்ஷணம் தீயில் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா என்று சொல்வார் பாரதியார். அப்படி தீயிலே இறங்குகிற நேரத்தில் தன்னை மறந்து அப்படி கரையேறுகிறோமே அப்பொழுது அந்த தீயிலேயே நாம் காலங்காலமாக செய்கின்ற பாவங்கள் எல்லாம் அங்கே சாம்பலாகிறது. இப்படி தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற பாவங்கள் எல்லாம் அந்த தீயிலே சாம்பலாகிறது. அன்று ஐந்தாவது நாள் தீமிதி விழா. அன்று அன்னவாகனத்திலே அம்மன் உற்சவம் வருகின்றாள். ஆறாவது நாள் சிம்ம வாகனத்திலே இறுகிய சிறு பிறையுடை அமபடர் என துயர் குளவரின் யான் ஏங்குதல் கண்டெதிர் தான் ஏன்று கொள்ளும் குயில். அந்த பயங்கரமாக சிம்ம வாகனத்திலே அம்மன் யமன் வருகிற போது இம்ம வாகனத்தில் வந்து நம்ம காப்பாற்றுவாள். அந்த சிறப்பான நாள் ஆறாவது நாள் சிம்ம வாகன உற்சவம். ஏழாவது நாள் பஞ்சமி என்று திருத்தேர் உற்சவம் மகாரதம். அந்த ரதோற்சவம் அன்று கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நாம் கைலாயத்திலே போய் இடம் பிடிக்க வேணுமானால் கைலாயத்தில் போய் நாம் இடம் பிடிக்க வேணுமானால் மேல்மலையின் ஊருக்கு வரணும் வடம் பிடிப்பதற்கு. அன்று திருத்தேர் உற்சவம் மிக சிறப்பாக பஞ்சமி என்று ஏழாவது நாள் விழா சிறப்பாக நடைபெறுகிறது. எட்டாவது நாள் ஐராவத யானை வாகனத்திலே உற்சவம். ஒன்பதாவது நாள் குதிரை வாகனத்தில் உற்சவம். பத்தாவது நாள் தெப்பர் உற்சவம். இப்படி இந்த விழாவிலே கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு இந்த அங்காளம்மனுடைய மகிமை எங்கே பேசப்படுகிறதோ அங்கே தீய சக்திகள் தலை காட்டாது, பகைவர் தொல்லை நீங்கும், பேய் பில்லி சூன்யம் வைப்பு இவைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்தோடும் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கின்றோம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குதமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கள்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே.